வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தந்தேரஸ் நாள் எந்த ராசிக்காரர்கள் எந்த பொருளை வாங்கினால் லக்ஷ்மி கடாக்ஷம் கிடைக்கும் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம தெல்ல தெளிவாக ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்னென்ன பொருளை வாங்கணும் அப்படின்னு நம்ம தெல்ல தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் வர ஆல் என்ற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் செல்வத்துக்கு அதிபதி என்று அறியப்படும் அன்னை மகாலட்சுமியையும் குபேரரையும் பூஜிக்கும் தன்தேரஸ் நாளன்று நம்ம பொருட்களை வாங்கி வாங்கினோன்னா அது பன் மடங்காக நமக்கு பெருகி சேருங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எந்தெந்த பொருளை வாங்கினால் மிகவும் நல்லது மிகவும் விசேஷமானது சிறப்பானது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாங்க ஒவ்வொரு ராசிக்காரர்களையும் ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு வரலாம் மேஷ ராசியினர் ஆற்றல் மிக்க மேஷ ராசியினர் வைர நகைகள் அல்லது நீண்ட கால பாத்திரங்களை வாங்கலாம் வைரங்கள் வலிமை மற்றும் சகிப்புத்தன்மையை குறிக்கின்றன மேஷத்தின் தைரியமான தன்மைக்கு பொருத்தமானது வைரம் செல்வத்துக்கு அதிபதியான ரிஷப ராசிக்காரர்கள் விருப்பத்திற்கு பெயர் பெற்றவர்கள் சந்தனம் குங்குமம் மற்றும் வெண்கல பாத்திரங்கள் போன்ற பொருட்களை நீங்க வாங்கலாங்க மிதுன ராசிக்காரர்கள் மஞ்சள் சஃபயர் வாங்கலாம் வீடு அல்லது நிலத்தில் முதலீடு செய்வதில் விரும்புபவர்களுக்கு புஷ்பராகம் வாங்குவது மிகவும் நல்லது கடக ராசிக்காரர்கள் வீட்டில் வசதியை அதிகரிக்கும் பொருட்களை வாங்கலாம் போர்வைகள் சமையலறை உபகரணங்கள் அல்லது வீட்டிற்கான அலங்காரப் பொருட்கள் என இந்த தத்தேரஸ்க்கு மன நிறைவையும் மகிழ்ச்சியும் அளிக்கும் பொருட்களை வாங்கலாம் கன்னி ராசிக்காரர்கள் எலக்ட்ரானிக் பொருட்களை வாங்குவது மிக மிக நல்லதுங்க துலாம் ராசிக்காரர்கள் டிவி அழகியல் மற்றும் படைப்பாற்றல் தொடர்பான பொருட்களையும் மகிழ்ச்சியையும் சமநிலையையும் தரும் பொழுதுபோக்கு பொருட்களையும் துலாம் ராசிக்காரர்கள் வாங்குவது மிகவும் சிறப்பு சிம்ம ராசிக்காரர்கள் தன்னம்பிக்கை மற்றும் சுறுசுறுப்புக்கு சொந்தக்காரர்களான சிம்ம ராசிக்காரர்கள் வாகனங்கள் எலக்ட்ரானிக்ஸ் அல்லது மர பாத்திரங்களை வாங்கலாம் கன்னி ராசிக்காரர்கள் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அழகியல் பொருட்கள் அழகு சம்பந்தமான பொருட்கள் இந்த பொருட்களையெல்லாம் வாங்குவது மிக மிக சிறப்புங்க தனுசு ராசிக்காரர்கள் என்ன வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிலம் விலைமதிப்பற்ற உலோகங்கள் அல்லது ரத்தினங்கள் போன்றவற்றை வாங்கலாம் மகர ராசிக்காரர்கள் நவீன எலக்ட்ரானிக் கேஜெட்டுகள் சம்பந்தப்பட்ட கொள்முதல் குறிப்பிடத்தக்கதாக இருக்கலாம் விருச்சிக ராசிக்காரர்கள் இரும்பு பொருட்கள் வாங்குவது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் தனுசு ராசிக்காரர்கள் நிலம் விலைமதிப்பற்ற உலோகங்கள் அல்லது ரத்தினங்கள் போன்றவற்றை வாங்கலாம் கும்ப ராசிக்காரர்கள் அலங்காரம் மற்றும் வீட்டு அழகியலை மேம்படுத்தும் பொருட்கள் மற்றும் தரமான மரச்சாமான்களில் முதலீடு செய்யலாம் மீன ராசிக்காரர்கள் கலைப்பொருட்கள் ஆன்மீக பொருட்கள் அல்லது படைப்பு கருவிகள் போன்ற கலைப்பொருட்களை இந்த தன்தேரஸ் நாளில் வாங்குவது மிகவும் சிறப்பு தந்தேரஸ் நாளில் நாம் பொருட்களை வாங்கினோன்னா அது நமக்கு பன்மடங்காக பெருகி வரும் எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த குறிப்பிட்ட பொருளை வாங்கினோன்னா அது அவங்களுக்கு மென்மேலும் சிறப்பும் பன்மடங்காக பெருகி இன்னும் அவங்க கைக்கு நல்ல சிறப்பாக வரும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்சார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்